ஈரான் கப்பல் சிறைபிடிப்பு, வெடித்த யுத்தம். ஈரானிய எண்ணெய் கப்பல் ஒன்று சர்வதேச கடல் பகுதியில் வைத்து சிறைபிடிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய கொடியுடன் பயணித்துக் கொண்டிருந்த சூப்பர் டாங்கரை இந்தோனேசிய கடல்படை கைப்பற்றியதாக இந்தோனேசியாவின் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. 304 மில்லியன் டாலர் பதுமதியான 2,72,569 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை காவிச் சென்று கொண்டிருந்த கப்பலை இவ்வாறு மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய கப்பல் வேறொரு கப்பலுக்கு எண்ணெயை மாற்றி கொண்டிருந்த பொழுது சிறைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் வடக்கு நதுனா கடலருகே கெமரூன் கொடியுடன் கூடிய எம்எச்சிசன் கப்பலுக்கு கப்பல் எண்ணெயை பரிமாற்றம் செய்து கொண்டிருந்ததை கண்டதை அடுத்தே இந்தோனேசிய கடற்படையால் அந்த கப்பல்கள் சுற்றி வளைக்கப்பட்டு மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் சிறைபிடிப்பு தொடர்பில் ஈரானிய அதிகாரபூர்வ வட்டாரங்கள் இதுவரை எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்க முகவர்கள் கப்பல் 2 ஈரான் சிறைபிடித்த சில நாட்களில் ஈரான் கப்பல் கைப்பற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பதங்கு ஒளியில் புதைந்து கொண்ட இராணுவ சிப்பாய் வெளியான காணொலியால் பரபரப்பு. யுக்ரைன் ரஷ்ய இராணுவத்திற்கிடையில் முன்னரங்க பகுதியில் கண்டு யுத்தம் இடம்பெற்ற வண்ணம் இருந்தது. அவ்வளை யுக்ரைனுடைய முன்னரங்க இராணுவ நிலைகளை நோக்கி ரஷ்ய படைகள் திரீர் ஏவுகணை பீரங்கி தாக்குதலை நடத்தினர். இதன்பொழுது இராணுவத்தினர் குவிந்திருந்த பதங்கு குழியின் மேல் மண்ணரனில் அந்த எறிகணை விழுந்து வெடிக்கிறது. வெடித்த பொழுது அந்த மண்ணானது அந்த பங்கருக்குள் விழுந்து அப்படியே மூடப்படுகிறது. மூடப்படுகின்ற பொழுது அதுக்குள் இருந்த இராணுவ சிப்பாய்களும் சேர்த்தே மூடப்படுகின்ற குழிகளுக்கே அது புதைகுழியாக மாற்றம் பெறுகிறது. அருகில் இருந்த இராணுவ சிப்பாய்கள் அந்த இராணுவ சிப்பாயின் மண்ணை வலித்து அவரை காப்பாற்றுகின்றனர். இந்த காட்சியானது தற்போது வெளியாகி உலக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ரஷ்யாவின் கொடூரமான தாக்குதல் எவ்வாறு உள்ளது என்பதையும் அந்த யுத்தத்தை எவ்வாறு கடுமையாக எதிர்கொண்ட வண்ணம் போராடிய வண்ணம் உக்ரைன் படைகள் உள்ளதையும் பெரும் இழப்புகள் மத்தியில் இந்த போராட்டத்தை எவ்வாறு தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்பதையும் அந்த காட்சிகள் காண்பித்துள்ளது. ஈராக் வான்பரப்பில் 31,000 விமானங்கள். ஈரான் நாட்டின் மே மற்றும் ஜூன் மாதங்களில் 31,000 மேற்பட்ட விமானங்கள் ஈராக் வான்வெளியை பயன்படுத்தியதாக விமான போக்குவரத்து நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இது ஈராக்கின் மூலவாய ரீதியிலாக நிலைநிறுத்தப்பட்ட வான்வெளியை தங்கள் போக்குவரத்து வழிகளுக்கு பயன்படுத்தும் விமான நிறுவனங்களின் எண்ணிக்கையில் உறுதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இவை ஈரானைப் போல ஈராக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமடைந்து வருவதை காண்பித்துள்ளதாக பொருளியல் நிபுணர்கள் கருத்துரைத்துள்ளனர். இத்தாலியில் தந்தை மகன் பலி, சோகமான கிராமம். இலங்கை சேர்ந்த தந்தை மகன் இத்தாலியில் நீர்க்குளத்தில் பலியான சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 24 வயதுடைய மகன் ஒருவர் நீரில் குளிக்கச் சென்றுள்ளார். எப்பொழுது அந்த நீரில் அவர் மூழ்கியுள்ளார். இதனை கண்ணுற்ற தந்தை அவர்கள் பாய்ந்து சென்று அவரை காப்பாற்ற முற்பட்டுள்ளார். அவரை காப்பாற்ற முடியாமல் அவர் மறந்து போனார். மகனை காப்பாற்ற குளத்தில் குளித்த தந்தை தானும் மறந்து மடிந்த செயல் அந்த கிராம மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு யாழ்ப்பாணத்துக்கான விமான சேவைகள் ஆரம்பம், குசையில் மக்கள். கொழும்பு சர்வதேச கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து பலாலி யாழ்ப்பாணம் விமான நிலையத்துக்கு உள்ளூர் விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானப் பயணமானது திருவோணமலைக்கும் சென்றடையும் எனவும் அது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானப் பயணம் ஆரம்பிக்கப்பட உள்ளதால் பயணிகளின் போக்குவரத்து இலகுவாக மாற்றம் பெறுவதுடன் குறைந்த சேவையுடன் தரமான சேவையினை வழங்க உள்ளதாக அந்த விமான நிறுவனம் அறிவித்துள்ளது.